ஸ்போர்ட்ஸ் விகட நேயர்களுக்கு வணக்கம். கால்பந்தாட்டத்தோட இந்த ஜென்ரேஷனோட லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு மெஸ்ஸி, ரொனால்டோ போன்ற வீரர்களை வந்துட்டு சொல்லலாம். இதற்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்துட்டு யார் வந்துட்டு லெஜெண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹெம்பாவே ஹாலன் போன்ற வீரர்கள் தான். இதற்கு முந்தைய தலைமுறையில் வந்துட்டு யார் லெஜெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மரடோனா தான். இவங்க எல்லாத்தையுமே தாண்டி பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தவர் தான் பீலே. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தருவாயில் தற்போது சிகிச்சை பலனின்றி பீலே வந்துட்டு மறைஞ்சிருக்காரு. இவரோட மறைவு ஒட்டுமொத்த கால்பந்தாட்ட உலகத்தையுமே ரொம்ப சோகத்தில் வந்துட்டு ஆழ்த்தியிருந்திருக்குது. இதற்கு உலகின் முன்னணி கால்பந்தாட்ட வீரர்கள், அரசியல் தலைவர்கள், பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கால்பந்தாட்ட ரசிகர்கள் என எல்லாருமே தங்களோட இரங்கலை வந்துட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. பிரேசில் அணியை வந்துட்டு ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்க வச்சதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு பீலேன்னு கூட நம்ம சொல்லலாம். பீலேவோட இளமை பருவம் அவருக்கு அவ்வளவு சௌகரியமா அமையல. ஒரு ஏழ்மையான பின்னணியிலிருந்து வந்தவர் தான் வந்துட்டு பீலே. சின்ன வயசுலயே வந்துட்டு ஷூ பாலிஷ் போடுறது, டீ கடையில வேலை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பீலே செஞ்சுட்டு இருந்திருக்காரு. பீலேவோட அப்பா டொண்டின்கோ வந்துட்டு ஒரு ஃபுட்பால் தீவிர ரசிகர்னு கூட வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு முறை பிரேசில் அணி உலகக்கோப்பையில தோற்கும் போதும் அவர் வந்துட்டு கண்ணீர் விட்டு வருந்தியிருக்காரு. அப்பா அவருக்கு தெரியல, தன்னோட பையனே அந்த அணியில இணைஞ்சு உலகக்கோப்பையை வந்துட்டு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ பிற்காலத்துல பீலே வந்துட்டு பிரேசில் அணிக்காக விளையாடி ஒரு முறையில ரெண்டு முறையில மூன்று முறை வந்துட்டு உலகக்கோப்பையை வந்துட்டு வென்று கொடுத்துருக்காரு. ஸோ இளம் வயதிலேயே கால்பந்து ஆட்டத்துல அடியெடுத்து வச்சு பல்வேறு சாதனைகளை வந்துட்டு பீலே வந்துட்டு பண்ணியிருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1958 நடந்த ஃபிஃபா உலக கோப்பையில பிரேசில் அணிக்காக விளையாடிய பீலே வந்துட்டு தன்னோட முதல் கோலை வந்துட்டு பதிவு பண்றாரு. அப்ப பீலேக்கு வயசு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 17 தான். ஸோ இளம் வயதிலேயே வந்துட்டு முதல் கோலை அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்துட்டு பீலே வந்துட்டு பெறாரு. அதே போல 1958 நடந்த ஃபிஃபா உலக கோப்பை அரையிறுதி போட்டியில பிரான்சுக்கு எதிராக விளையாடும் போது பீலே வந்துட்டு ஹாட்ரிக் கோலையும் பதிவு பண்ணி சாம்பியன் பட்டத்தையும் அந்த அணிக்காக வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. சோ இளம் வயதிலேயே ஹாட்ரிக் கோல் மற்றும் சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுக்கிற வீரர் அப்படிங்கிற சாதனையை வந்துட்டு பீலே வந்துட்டு புரியறாரு. அதே போல 1958, 1962, 1970களில் நடைபெற்ற உலக கோப்பை போட்டிகளில் தொடர்ந்து பிரேசில் அணி வந்துட்டு சாம்பியன் பட்டத்தை வெல்றாங்க. சோ மூன்று முறையுமே பிரேசில் அணிக்காக பீலே வந்துட்டு விளையாடி கொடுத்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மூன்று முறை வந்துட்டு பட்டத்தை வென்று கொடுத்த ஒரு வீரர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்துட்டு பீலேக்கு போய் சேருது. இதுவரைக்குமே எந்த ஒரு வீரரும் மூன்று முறை உலக கோப்பையை வென்ற அணியில இடம்பெற்றதே கிடையவே கிடையாது. அதே போல வந்துட்டு தன்னோட வாழ்நாளில் வந்துட்டு பல்வேறு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்ற பீலே வந்துட்டு 1283 கோல்களை வந்துட்டு இதுவரைக்குமே பதிவு பண்ணியிருந்திருக்காரு. இதை வந்துட்டு 2015 ஆண்டு பீலே வந்துட்டு அவரோட ட்விட்டர் பக்கத்திலையுமே வந்துட்டு பதிவிட்டிருந்திருக்காரு. இதையெல்லாம் தவிர்த்து பீலே வந்துட்டு அவரோட அணிக்காக ஒரு அதிக கோல்களை எடுத்து கொடுத்ததுனால ஃபிஃபா அமைப்பானது அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் வந்துட்டு உலகில் மிகவும் புகழ்பெற்ற நபர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்துட்டு கொடுத்திருந்திருக்காங்க. அதே போல உலக கோப்பை போட்டிகளில் வந்துட்டு 10 அசிஸ்டுகளை வந்துட்டு பீலே வந்துட்டு செஞ்சிருக்காரு. ஸோ இன்னி வரைக்குமே இந்த சாதனையை யாருமே முறியடிச்சது கிடையாது. ஸோ என்னதான் மறைந்திருந்தாலுமே அவரோட நினைவுகளும் சாதனைகளுமே என்றென்றுமே நிலைத்திருக்கும். இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் விகடனை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.